வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸை பற்றி உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். வாங்க, அவர் என்ன பேசியிருக்காருன்றதை பார்ப்போம். எழுதிய தேர்வுகள் மாணவர்கள், பன்னா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் தேர்விலே அரியர்ஸ் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அந்த தேர்வுகள் எல்லாம் ஆன்லைனிலே நடைபெற்ற பொழுது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்ற குறைபாடுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நாங்கள் இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு மாலையிலே முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி அவர் இந்த முடிவினை அறிவிப்பார். நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்கிட்ட சந்திச்சு பேசியிருக்காரு, தெளிவாகவும் பேசியிருக்காரு. இதுக்கடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க, 80% மாணவர்களுக்கு உண்டான அந்த டபிள்யூஹெச் ரிசல்ட்ஸ் ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூஹெச் மென்ஷன் பண்ணதால் மாணவர்கள் எல்லாம் குழப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் இன்றைக்கி ஈவினிங் முதலமைச்சர்கிட்ட இந்த பிரச்சனை குறித்து பேசுவோம், பேசிட்டு நல்ல முடிவை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம மாணவர்களுக்கு சாதகமாக என்ன நியூஸ் வருதுன்னு. தேங்க்யூ.